இறைவிக்கு ஈசன் கூறிய யோகம். ஒரு சமயம் தேவி கைலையில் ஈசனுடன் அமர்ந்திருக்கையில் யோகத்தை தனக்கு எடுத்து சொல்லுமாறு கேட்டாள். அவரும் மகிழ்ந்து தேவிக்கு யோகத்தை கூறினார். யோகம் 5 வகைப்படும். இறைவனை தியானித்து அருமறை மந்திரங்களை ஜெபிப்பதற்கு மந்திர யோகம் என்று பெயர். மாசின்றி தூய்மையான உள்ளத்தோடு ரேசகம் பூரகம் செய்து கும்பத்தில் ஆன்மாவை நிறுத்துவதற்கு பரிஷயோகம் என்பர். உலகம் அனைத்தையும் மறந்து உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அங்கே இறைவனை காண்பவர் செய்யும் யோகத்தை பாவயோகம் என குறிப்பிடுவர். தான் வேறு உலகம் வேறு என்று பேதம் உணராமல் உள்ளிலும் புறத்திலும் தன்னையே காண்பதற்கு ஞான யோகம் என பெயராகும். ஜோதியாய் நிர்மலமாய் ஆனந்தமயமாய் பழுதில்லாததாய் ஆதியாய் உறையும் பொருளை அறிவது மகா யோகமாகும். மகா யோகத்தை அடைந்தாலே அட்டமா சித்திகளும் பெறுவர். தேவிக்கு இவ்வாறு எடுத்து உரைத்த யோகத்தை கேட்டிருந்த நந்திகேஸ்வரர் அதை சனத்குமாரருக்கு உபதேசித்து யோகத்தில் அமர்பவர் முதலில் மலரோனையும் ஆழியோனையும் பக்தியுடன் தியானித்து வணங்கிய பின்னரே மழுவலானை உள்ளத்தில் நினைத்திட வேண்டும் என்றார். சனத்குமாரர் தாம் உபதேசம் பெற்ற யோகத்தை வியாசருக்கு தெரிவிக்க அவரிடமிருந்து சூத்தர் அறிந்து கொண்டார். இந்த வாராக நைமிச்சாரண்யத்து முனிவர்கள் உள்ளம் மகிழ ஈசன் மகிமையை எடுத்து கூறிய சூதர் பொன்னிதழ் கொன்றை அணிந்த சடை முதல்வன் மலரடிகளை தலை தாழ்த்தி வணங்கினார். அடுத்து அரிய வேள்விகளை குறித்து தொழுதார். அதன்பின் வியாசரை பக்தியோடு நினைத்து அவரையும் வணங்கினார். முனிவர்களுக்கும் அந்தனருக்கும் தம்முடைய உள்ளம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்தார். முடிவில் ஈசன் மெய்யடியார்களையும் அடிபணிந்து வணங்கினார். முனிவர்களும் பேரானந்த வாரதியில் மூழ்கியவர்களாய் மகிழ்ந்து மங்கையோர் பாகன் மலரடிகளை தியானித்து சென்னிமேல் கைகூப்பி நான்மறைகளால் துதித்தனர். அந்த சமயத்தில் அவ்விடத்தில் கண்ணை பறிக்கும் பேர் ஒளி ஒன்று தோன்றியது. அதனிடையே நான்முகன் மலர்ந்த முகத்தோடு முனிவர்களுக்கு தரிசனம் தந்தார். லிங்க புராணத்தை சொன்னவரும் கேட்பவரும் கேட்க செய்தவரும் சிவலோகத்தை அடைவர் என அருளினார். பேருவகையினால் லிங்க புராணத்தை ஏட்டினில் எழுதி அதை பட்டாடையால் போர்த்தி மணி ஆசனத்தில் வைத்து மலர் கொண்டு பூஜை செய்ய வேண்டும். புராணம் கூறுபவரை கொண்டாடி ஆடை அணிகலன் தந்து இறைவனாக பாவித்து பூஜித்து பசு முதலான தானங்கள் அளித்திடல் விசேஷம். இப்புராணத்தை படிப்பவரும் கேட்பவரும் வெய்ய கொடும் பாவங்கள் நீங்க பெற்றவராய் சிவலோக வாழ்வை பெற்று பேரின்பம் எய்துவர். சூதருடைய திருவாக்கின் மூலம் ஈசனுடைய மகிமைகளை கேட்ட நாரதர் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவராய் அவரை தம்முடன் அணைத்து கொண்டு ஆனந்தப்பட்டார். அந்த காட்சியை கண்டு முனிவர்கள் மெய்யுருக நின்றனர்.